ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே நாளை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப லேட்டாக எழுப்பி வந்து எல்லா வேலையுமே பார்த்தா போதும். அதில் வர இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா பிருதுன் ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ் விஷயமாக வந்து ஏலியாவை வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. பிருதுனும் வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நான் மட்டும்தான் லேட்டாக எழும்பி வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து பேப்பரும் வந்துட்டு ஸோ லைட்டாக வந்து நியூஸ் பேப்பர்லாம் அப்படியே ரீட் பண்ணிட்டு இருந்தேன். இனி போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி வந்து பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டுலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்கிறேன், எனக்கு மட்டும் குக் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். எனக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி வந்து பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்றது, இல்லாட்டா வந்து நியூட்டலா வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டா சில டைம் வந்து சீஸ் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன், அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனி வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே சண்டே வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து பெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பெட் ரெடி பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். எப்போவுமே வந்து பெட்ரூம் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெட் நீட்டாக இருந்தாலே வந்து நம்ம பெட்ரூம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு எந்த க்ளீனிங் ஒர்க்குமே பண்ண வேண்டாம். ஸோ வந்து எப்போவுமே மார்னிங் வந்து மோஸ்ட்லி வந்து பெட்டை நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரூமே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து லேடிஸ் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கிச்சன், அதுக்கப்புறமா நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பெட்ரூம் தான் வரும். ஸோ அது நீட்டாக இருந்தாலே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இனி வந்து பெட்லாம் நீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். மோஸ்ட்லி வந்து சண்டேஸில் வந்து இருக்கிற ஒரு பெரிய வேலை வந்து கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணி போடுறது, அதுக்கப்புறமா அதை வந்து காய வச்சு எடுத்து வைக்கிறது. இப்போ வேறு வந்து அடிக்கடி மழை வந்துட்டு இருக்கிறதுனால வந்து எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னே தெரியாது. எப்போ வெயில் அடிக்கும் பார்த்து அப்படி வந்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போடணும். வீக்கெண்ட்ஸில் இருக்கிற எனக்கு ஒரு பெரிய வேலை வந்து இந்த கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது தான். எல்லா வேலையும் முடிஞ்சது. இனி வந்து லஞ்ச் ரெடி பண்ண வேண்டியதுதான். ஆல்ரெடி வந்து ரைஸ் வச்சுட்டேன். அப்பா வந்து மார்னிங் வந்து மட்டன் எடுத்து கொடுத்தாங்க. இனி வந்து மட்டனை வந்து ஒரு சின்ன செமி கிரேவி மாதிரி பண்ணிட்டு வந்து அதுக்கு வந்து எலும்பு வச்சு ஒரு எலும்பு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மட்டனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி வந்து மட்டன் இல்லை நான்வெஜ் வந்து என்ன குக் பண்ணாலுமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தது எல்லாமே காலியாயிடுச்சு. ஸோ வந்து இனி மட்டன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நான்வெஜ் லைக் சிக்கன், அதுக்கப்புறமா மட்டன் கிரேவி குழம்பு என்ன வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நமக்கு ஹெல்த்தியும் கூட, அதனால வந்து சின்ன வெங்காயம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். நான்வெஜ்க்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இனி வந்து இந்த மட்டன் செமி கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற கொஞ்சத்தை வந்து நான் எலும்பு குழம்புக்கு வச்சுக்க போகிறேன். எலும்பு குழம்பும் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்க மட்டன் கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறமா மட்டன் வந்து ஒரு ஹாஃப் அளவு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மட்டன்லேருந்து நிறைய தண்ணி வரும். கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இனி தண்ணி சேர்த்து வந்து இதை ஒரு 8-9 விசில் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து மசாலா எல்லாம் சேர்த்து குக் பண்ணும்போது வந்து நம்ம மட்டனில் வந்து எல்லாத்தோட
ஃப்ளேவரும் இறங்கி மட்டனும் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 8-9 விசில் குக் ஆனது வந்து மட்டனும் நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நம்ம கம்மியாக போட்டால் போதும், ஆல்ரெடி வந்து நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம்ல, இது வந்து தாளிக்கிறதுக்கு தான். இதை வந்து இனி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் செமி கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு பெரிய கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். நான்வெஜ்ஜுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 1/2 அளவு வந்து குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்து அதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது எல்லாம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனது வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன், அது வந்து அந்த தண்ணி உடையே வந்து சேர்த்துக்கலாம். இனி வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ண மசாலா கூட எல்லாம் சேர்த்து வந்து மட்டன் வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும், லைட்டாக வந்து அது கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சம் திக்காக வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு 1 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். சேர்த்து வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்கானதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக விட போகிறேன், ஏன்னா எலும்பு குழம்பு வைக்க போகிறதுனால இது வந்து கொஞ்சம் திக்காகட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து எலும்பு குழம்பு பண்ண போகிறேன். எலும்பு குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கடுகு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். பெரிய வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். எலும்பு குழம்பு வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து எலும்பு சூப் வச்சுருந்தேன் இன்றைக்கி, மட்டன் எலும்பு சூப். அதில் உள்ள எலும்பு மட்டும் எடுத்து வந்து குழம்பு வைக்க போகிறேன். சூப்பை வந்து தனியாக குறிச்சிக்கலாம், எலும்பை வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்து அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் வந்து கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சூப்பில் போட்டிருப்போம்ல எலும்பு, இது எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சூப்பில் போடாத எலும்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் குக்காக விடணும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து. வெங்காயம் தக்காளி எலும்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து தேங்காய் கூட வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா நம்ம எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து ரைஸ் சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட சாதம், சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு, அதுக்கப்புறமா மட்டன் செமி கிரேவி, இவ்வளோ தான் வந்து இன்னையோட லஞ்ச். நீங்கள் வந்து மட்டன் இந்த மாதிரி கிரேவி பண்ணி வந்து மட்டன் எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்பா வரும்போது வந்து பாஞ்சிப்பழம் கொண்டு வந்துருந்தாங்க. கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குல்ல, இங்கே எங்கள் வீட்டு சைட்லலாம் நாங்கள் வந்து இதை பாஞ்சிப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நிறைய சிலவங்க வந்து சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. தோட்டத்தில் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து வீட்டில் வந்து பறித்து வச்சுருந்தாங்களா, அது வந்து பழுத்திருந்து கொண்டு வந்துருந்தாங்க. எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த பாஞ்சி பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கார்டன் போனோம். இங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து புதுசாக வந்து ஒரு கார்டன் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ரீசெண்டாக தான், ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களாம். அண்ணாவும் வந்து ஆடி அமாவாசைக்கு வந்து செடி வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து புதுசாக வந்து 2 பிளான்ஸ் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. ஒரு ஜாம்பக்கா, அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ். நாங்களும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஏதாவது செடி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம்.
எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸும் இருந்துச்சு, நிறைய ட்ரீ, அதுக்கப்புறமா வந்து ரோஸ், இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மெயினாக வந்து இப்போ வந்து பிளான்ஸ் வாங்க வந்த ரீசன் வந்து பிருதுன் வந்து ரொம்ப ஈக்கராக இருக்கிற அந்த செடியெல்லாம் வைக்கிறது, தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ அண்ணா வந்திருக்காங்கல்ல, ஸோ அண்ணா வந்து கொஞ்சம் செடி வாங்கி வச்சு தரேன். ஸோ அவை வந்து பாப்பாங்கள ஹாப்பியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படின்னு, அதுக்காக தான் வாங்க வந்திருந்தோம். கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்கணும், ஏன்னா நானும் மெயின்டைன் பண்ணிக்கிற மாட்டேன், அதனால் வந்து கொஞ்சமாக பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு, அப்புறமா வந்து கொஞ்சம் வெஜிடபிள் சீட்ஸ்லாம் இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டு வந்தோம். பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு ரெண்டு மூணு ரோஸ் வாங்கினோம். டிஃப்ரெண்ட்டாக வாங்கினது இந்த செண்பக செடியும் தேவதாரம் அப்படிங்கிற பிளான்ட்டும் வாங்கினோம். அது வந்து ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருந்தது தேவதாரம். அதுக்கப்புறமா அதிமதுரத்தில் ஒரே ஒரு பிளான்ட் தான் இருந்துச்சு, அதனால் வாங்கலை. பிருதுன் கையில் வச்சுருக்கிறது தான் வந்து தேவதாரம். அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் இந்த பூச்சி அதெல்லாம் வர்றதை வந்து இது ரொம்ப ஸ்டாப் பண்ணுமா இந்த செடி வைக்கிறது. பிருதுன் வந்து இப்போ கையில் வச்சுருக்கிறது தான் வந்து செண்பகம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தப்புறமா அண்ணா வந்து இளநி வெட்டி கொடுத்தாங்க. அண்ணா வந்து ஒரு இளநியை சாப்பிட்ருவியான்னு கேட்டாங்க. கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய வழுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப டேஸ்டான ஒரு பார்ட்டி வந்து அந்த வழுக்கு தான். ஈவினிங் வந்து கொஞ்சம் மழையாக இருந்துச்சு, கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் அப்படியே பீச் கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பீச் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸில் போகலாம் பைக்கில் போனால். இந்த பிளேஸஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து என்னோடய மெட்டர்னிட்டி ஷூட் ஞாபகம் வந்துச்சு. இந்த பிளேஸில் வச்சு தான் ஷூட்லாம் பண்ணணும். நிறைய ஞாபகங்கள் வந்துச்சு, நிறைய திட்டு வாங்கணும் இங்கே வந்து ஷூட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சில் வந்து பசங்க வந்து சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இருந்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஒரு கோயில் இடிஞ்சிருந்துச்சு, அதை தான் பிருதுன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. என்னது இப்போ வந்து பீச்சில் வந்து அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து இதில் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, அது வந்து அலையில் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துட்டு. இது வந்து லெமூர் பீச் பக்கத்தில் இருக்கிற பீச் தான். ஒரு 10 நிமிஷம் போல் பீச்சில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். பிருதுனும் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து அப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து வந்து மழையும் தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சண்டே அப்படிங்கிறதுனால ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பீச்சுக்கு வருவாங்க, அதனால் வந்து நாங்களும் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். இப்படி வந்து மழை தூரல் போட்டுட்ருக்க டைம்லால சில்லான கிளைமேட்டில் வந்து இப்படி பீச்சில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து பிருதுன் வந்து அடிக்கடி வருவோம். மார்னிங் டைம்லலாம் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க பீச் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால. நான் வந்து இப்படி வந்து எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது அவங்க கூட வருவேன். இந்த பீச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீச் மண் எல்லாமே வந்து விளையாடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். முன்னாடி வந்து ஊருக்கு வந்து லீவுக்கு வர்ற டைம்லாம் இங்கே வந்து அடிக்கடி வருவோம். பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சண்டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீக்கில். யூஸ்வலாக வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வேலை இருக்கும். இந்த வீக் வந்து அந்த வேலை மட்டும் இல்லை. இப்படி தான் வந்து யூஸ்வலாக வந்து சண்டேஸ் போகும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.